அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் முதல் கேள்வியா எடுத்துக்கிறேன் வரலாற்றின் கல்வெட்டு குருவெட்டு குருவே சரண அந்த வரலாற்றின் கல்வெட்டுன்றதை அடிக்கடி படிச்சிருக்கிறேன் யாருன்னு தான் தெரியல பேரும் போடலை சரி முதல்ல வந்து ஒரு போர்டாகவும் செய்யலாம் அப்படின்ட்டு போர்டு உங்கள் கண்ணுக்கு தெரியுமான்னு தெரியல பெரியதாகவே எழுதுறேன் தேவைப்பட்டால் போர்டை உபயோகப்படுத்திக்கலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே வந்து யாருக்காவது சந்தேகம் என்னென்னா மைக் அங்கே வந்துடும் எந்த சந்தேகத்தையும் தாராளமாக கேளுங்க எனக்கு தெரிந்ததை பரம்பொருள் எனக்கு தெரிய அனுமதித்ததை தெளிவாக சொல்ல சொல்றதுக்கா ஒரு கடமை பட்டிருக்கிறேன் அப்படின்றது தான் உண்மை சந்தேகம் தெளிதல் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் எல்லா எல்லாவற்றையும் வந்து இப்போ வச்சுக்கலாம் விதி விதி விளக்கு எந்த இடத்தில் பொருத்தி பார்ப்பது மிகவும் சிக்கலாக இருக்கிறது மறுபடியும் விளக்குங்கள் குருஜி மறுபடியும் விளக்குங்கள்னு சொன்னதில் இதை நான் ஏற்கனவே விளக்கி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்து மது மறைமுகமாக இருக்கு மிகவும் சிக்கலாக இருக்கிறது ஜோசியமே சிக்கல் தானே ஜோசியம் அவ்வளோ ஈஸியாக வந்துடணுமா என்ன கண்டிப்பா ஜோதிடம் மகா சிக்கலானது புரிந்து கொண்டால் மட்டுமே மிக எளிமையான இந்த அபூர்வமான மனிதனுடைய எதிர்காலத்தை சொல்லுகின்ற இந்த கலையில வந்து இப்போது நான் மேடையில் சொன்னது மாதிரி விதி அதைவிட விதி விளக்குகள் நிறைய வீடியோ பேசியிருக்கிறோம் எல்லாருமே என்னுடைய வீடியோக்களை கேட்டிருப்பீங்க சரி இந்த இடத்துல விதி விதி விளக்கு விதி விதி விளக்குகள் அப்படின்னு சொல்றதுதான் உண்மையிலேயே பொருத்தமாக இருக்கும் இங்கே வந்து சுபத்துவ பாபத்துவ மறுபடி மறுபடியும் அது உள்ளதான் நான் வருவேன் ஏன்னா பலன்கள் அது உள்ளதான் ஒழிஞ்சிருக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் ஆட்சியாக இருந்தாலோ எப்படி இருந்தாலோ இயல்பாக இருந்தால் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் ஏழாம் இடத்தில் சனி இருந்தால் ஏழு எட்டில் செவ்வாய் சனி இருந்தால் ஏழு எட்டில் செவ்வாய் சனி ராகு இருந்தால் அவர்களுடைய தசையும் நடந்தால் வாழ்க்கை திருமண வாழ்க்கை ஆணுக்கு பெண் பெண்ணுக்கு ஆண் கலத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய கல உதரம் என்று சொல்லப்படக்கூடிய எதிர்பாலினத்தவரின் பேரில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் பாதிக்கப்படும் என்பது விதி இந்த விதியில எங்கேயாவது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சனி ராகு அமைப்புகளில் கேதுவை சேர்த்துறவே சேர்த்துறாதீங்க மறுபடியும் சொல்கிறேன் கேது என்பவர் ஒரு சுப கிரகம் ஜீரணிக்கவே கஷ்டமாக இருக்கும் ஆனால் வாழ் அறிந்த புரிந்த ஜாதகங்களில் நான் சொன்ன கருத்துக்களை அப்படியே தெளிவாக பொருத்தி பாருங்க கண்டிப்பாக கேது ஒரு சுபர் என்பதை நீங்கள் தெளிவாக அறிஞ்சிக்குவீங்க வீடியோக்கள்லேயும் லைவ்லேயுமே சொல்லியிருக்கிறேன் எதையும் கெடுக்கும் கிரகமாகிய ராகு எதையும் வளர்க்கும் கிரகமாகிய கேது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன் சரி ஏழில் செவ்வாய் சனி ராகு எட்டில் செவ்வாய் சனி ராகு இவைகள் இருந்தால் திருமண வாழ்க்கை களத்தர வாழ்க்கை அனைத்து அமைப்புகளும் எந்த பாவகத்தில் இரண்டில் இருந்தால் தனம் வாக்கு குடும்பம் பாதிக்கப்படும் ஒரு பாவ ஒரு பாவகத்துல ஒரு ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல ஒரு கிரகத்தோடு இந்த முக்கூட்டு பாவ கிரகங்கள் எங்கே தொடர்பு கொள்ளுகிறதோ இருக்கிறதோ பார்க்கிறதோ அனைத்தும் பாதிக்கப்படும் என்கின்ற விதிக்கு விதிவிலக்காக அங்கே ஒரு குருவோ சுக்கரனோ சேர்ந்து விடும் பொழுது ஒரு குரு பார்வை இருக்கும் பொழுது அனைத்தும் மாறிவிடும் அப்படிங்கறதாங்க விதிவிலக்கு தேக்கிறது என்ன மைண்ட்ல என்ன ரெஜிஸ்டர் ஆகுது ஏழராக ஒரு வயதான ஜோதிடர் கூட சொல்லிடுவேன் ஒரு குறிப்பாவே சொல்றேன் ஒரு அளவிற்கு தன்னை ஒரு பாதையில போயிட்டோம் திருப்பியே வர முடியல அறுபது வயசு எழுபது வயசு நான் நாற்பது வருஷமா பாக்குறேன் வேணமோ புதுசா வந்து சுபத்துவம் பாவத்துவம்னு சொல்லிக்கிட்டு என்னை குழப்பிக்கிட்டு தெரியலாம் ஏழில் செவ்வாயிருக்கா எட்டுல இருக்கா சி போடு பீட ஜாதகம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஜாதகங்கள் பின்னால அமோகமான கலத்திரத்தோடு மிக நிம்மதியான லக்ஸரியான வாழ்வை வாழ்க்கையை அனுபவி அனுபவிப்பது அந்த எட்டில் இருக்கின்ற ஏழில் இருக்கின்ற செவ்வாயோ சனியோ ராகுவோ குருவின் தொடர்போடு சுக்கரனின் தொடர்போடு தனித்து வேறு ஏதேனும் ஒரு விதத்தில் சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிலைமையில தான் இதைத்தான் இவர் இந்த இவர் கேட்கிறார் எந்த விதியை எந்த இடத்தில் பொருத்தி பார்ப்பது பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் ரெண்டையுமே வந்து மிக தெளிவாக நிறைய வீடியோக்களில் விளக்கி இருக்கிறேன் இதுல என்ன ஒண்ணுன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு நூற்றம்பது வீடியோக்கள் போட்டிருக்கிற இடத்துல வந்து ஆயிரத்தி ஐநூறு வீடியோகளுக்கு மேல போயிடுச்சு கடவுள் புண்ணியத்துல இன்னும் நாலாயிரம் ஐயாயிரம் வீடியோ போடுவேன் நினைக்கிறேன் அப்ப இந்த அளவுக்கு போகும்போது எப்படி ஒரு இடத்தில் குருவும் சுக்கரனும் பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கின்ற பௌர்ணமியாகவே இருக்கின்ற குரு சுக்கரன் இது சந்திரனும் குருவும் எந்த இடத்தில் குருச்சந்திர யோகத்தோடு இருப்பார்களோ அந்த பாவகம் நசியும் அதாவது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் அதிகமாக வீடியோக்கள் போடுவதும் அதிகமாக ஒரு தலையில் குருவி தலையில் பனங்காயை ஏற்றுவதும் இங்கே தவறாதான் இருக்கு விதிகள் எந்த இடத்தில் பார்க்க வேண்டும் இந்த இந்த ஊமையும் அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன் நூல் பல நூல்கள் சேர்ந்து ஒரு ஆடையாகுது ஒரு துணியாகுது ஒரு கயிறாகுது ஒரு நூல் சேர்ந்தது ஒரு கயிறு கிடையாது ஒரு பெரிய தாம்பு கயிறு இருக்குது அந்த தாம்பு கயிறு வந்து பல ஆயிரம் நூட்களால் பின்னப்பட்ட ஒரே கயிறாக அமைது இது மாதிரியான அமைப்புகள் தான் பலவிதமான காம்பினேஷன் சேர்ந்து பலவிதமான விதியும் விதி விளக்குகளும் பலன் அப்படிங்கிற ஒரு கயிறாக ஒரு முழுமையாக மாறுகிறது அப்படிங்கிறத எந்த இடத்துல நம்ம புரிந்து பார்க்கிறோமோ சரி இவர் கேட்டிருக்கிறார் வரலாற்றின் கல்வெட்டு விதி விதி விளக்கு எந்த விதியை எந்த இடத்துல பொருத்தி பார்ப்பது மிகவும் சிக்கலாக இருக்கிறது மறுபடியும் ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட் கொண்டுக்குருவேன் ரொம்ப கிண்டலா கூட நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன் ஒரு உறுதியான உண்மை ஒரு நிறைவான உண்மை இந்த மண்டபத்தில் கூடியிருக்கின்ற அத்தனை பேர் ஜாதகத்திலும் புதன் சுபத்துவமாக இருக்கிறார் தைரியம் விதி விலக்கு இல்லாமல் இந்த மண்டபத்தில் கூடியிருக்கின்ற அத்தனை பேர் ஜாதகங்களிலும் புதன் சுபத்துவமாக இருக்கிறார் அப்ப அந்த இது வந்து நான் சொல்றது காரக சுபத்துவம் ஒரு அறிவாளி புதனின் காரகத்துவம் ஒவ்வொரு புதனின் அமைப்புகள் எந்த இடத்துல விதியை விதி விளக்குகளை பொருத்தி பார்ப்பது நம்முடைய எத்தகைய அளவிற்கு சுபத்துவமாக இருக்கிறாரோ அத்தகைய அளவிற்கு மட்டுமே ஜோதிட உண்மைகள் நமக்கு தெரிய அனுமதிக்கப்படுகின்றன அதுதான் உண்மை கேட்பதற்கு கசப்பாக வெறுப்பாக இருந்தாலும் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நிலை அதுதான் கவிஞர்கள் பிறக்கிறார்கள் உருவாக்கப்படுவதில்லை இது ஒரு ஆங்கில வித்தகர் ஆங்கிலம் அது கவிஞர்கள் பிறக்கிறார்கள் உருவாக்கப்படுவதில்லை ஜோதிடர்களும் அப்படித்தான் ஜோதிடர்களும் பிறக்கிறார்கள் உருவாக்கப்படுவதில்லை ஒரு சின்ன திரி எங்கேயோ ஒரு இடத்துல எரியும் போது ஒருவருக்கு நான் பிரபஞ்சம் எந்த கோணத்தில் பார்த்தாலும் ஒன்றா தெரிவது போல நான் ஒரு கோணத்துல ஒளி ஒளி தத்துவம் சுபம் பாபத்துவம் ஒளியை வைத்து ஜோதிடத்தை புரிந்து கொண்டதால் இன்னைக்கு நான் ஒரு பக்கத்துல அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுக்குற லெவலுக்கு உங்களுக்கும் புரியாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட ஒவ்வொரு நிலையிலையும் ஒரு வீடியோ போட்டு முடிச்ச போது அப்படியே அந்த வீடியோ முடிச்சுட்டு ஒரு யோசிப்பேன் ஒரு பத்து பேருக்காவது இதுல டெவலப் ஆவாங்களா அப்படின்ட்டு ஆனா பார்க்கறதுக்கு சந்தோஷம் இருக்குது பத்து நூறாகி ஆயிரம் பத்தா நூறு ஆயிரம் ஆகி இன்னைக்கு ப ஆயிரம் பத்தாயிரம் ஆகிக்கிட்டு இருக்கு இது ஒரு நாள் லட்சக்கணக்கில் வரும் ஆக ஜோதிடம் ஒரு நாள் முழுமையாக புரியும் விதியை நல் நல்லா புரிஞ்சுக்குங்க காலங்காலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டதெல்லாம் நிறைய விதிகள் இந்த விதிகளை ஒரு மனசில் ஏற்கனவே கமர்ஷியல் ஜோசியராக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சிக்கலாக இருக்கும் அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்புகளில் நம்ம இதில் வரும்போது எல்லாத்தையும் மறந்துடுங்க இதெல்லாம் நிறுத்தி வச்சுருங்க இப்போ நான் சொன்ன மாதிரி ஏழில் செவ்வா எடுத்த உடனே நம்ம எப்படி பலன் சொல்கிறோம் ஏழில் செவ்வா அவ்வளோதான் புட்டகேஸ் எட்டில் செவ்வா இதில் வேற ஏழில் செவ்வா எட்டில் சனி நானே சொல்கிறேன் ஒரு ஆன்லைன் இதில் நம்ம டைரக்ட் லைவில் எடுத்த உடனே ஒருத்தர் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலை என்னவாரு ரெண்டு ஏழு எட்டில் செவ்வா சனி ராக இருக்கும் அதனால தான் கல்யாணம் ஆகலைனுமே இதில் அந்த ஏழில் சனி எட்டில் செவ்வாய் என்ற அமைப்பில் பிறந்தவர் அவர் மட்டும்தான் பிறந்திருப்பாரா இல்லையே அவர் மட்டும் தான் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த நிமிடத்துல அவர் வேணா பிறந்திருக்கலாம் அந்த இடத்துல அவர் மட்டும் வேணா பிறந்திருக்கலாம் ஆனா பரவலாக சுற்றி கொண்டு வருகின்ற இந்த அமைப்புல இந்த பூமியின் அமைப்புல அடுத்தடுத்து குழந்தைகள் பிறந்து கொண்டு தானே இருக்கிறது ஜனனமும் மரணமும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது நடந்தது நடந்து கொண்டு இருக்கும் அப்போ அந்த அமைப்புல தான் நீங்க சொல்ற விதி விதிவிலக்கு ஒருவருக்கு ஆறில் ஏழில் செவ்வாய் எட்டில் சனி இன்னொருவருக்கு அவரே ஒன்பதில் சனி எட்டில் செவ்வாய் இந்த மாதிரி அப்படியே அப்படியே மாறி மாறி லக்னத்தின் அடிப்படையில் மாறிக்கொண்டே போவது தானே விதியை எங்கே பொருத்தி பார்ப்பது விதியை விட விதி வழக்குகள் தான் மனசில் நீங்கள் பதியணும் என்னுடைய மாணவர்களுக்கு இங்கே வந்து என்னுடைய குருமார்களும் இருக்கிறீங்க என்னுடைய மாணவர்களும் இருக்கிறீங்க என்னுடைய பின்பற்றாளர்கள் ஃபாலோவேர்னு சொல்லப்படக்கூடியவங்களும் இருக்கிறீங்க என்னை விட அனுபவசாலிகளும் இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக கலந்திருப்பீர்கள் என்னை விட அறிவானவர்கள் ஞானம் உள்ளவர்கள் நிச்சயமாக இந்த கூட்டத்தில் இருப்பீர்கள் என்று நான் உறுதியா நம்புறேன் அவர்களுக்கு கூட நான் சொல்றது என்னன்னா காலங்காலமா சில விஷயங்கள்ல விதியை பற்றி மட்டும்தான் தெரிந்து வைத்திருக்கிறோம் ஜோதிடத்தின் பலவீனமான இடம் இது சாதாரணமா ஒரு கிராமத்துல ஒரு ஊர்ல தென் மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் வந்திருக்கீங்க வந்திருக்கிறீங்க நிறைய பேர் ராஜபாலத்திலிருந்து வந்திருக்கிறேன் திருநெல்வேலியில் இருந்து வந்திருக்கிறேன் செங்கோட்டையிலிருந்து வந்துருக்கிறேன்னு அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க எல்லாருமே இந்த கேள்விக்கு மிக முக்கியமான கேள்வி எடுத்தவுடனே மேலே வந்து வந்திருக்கின்ற கேள்வி தயவுசெய்து யாருமே இப்போ உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் கேள்விகள் கேட்டிருக்காதீங்க குடும்பமானவரை பொது கேள்விகளுக்கு பதில் தர்றேன் முதல்ல நம்ம மனசுல வந்தவுடனே என்ன தோணுது இந்த ஜாதகத்துல ஏழில் செவ்வா எட்டுல செவ்வா ஏழில் ராகு எட்டுல ராகு அவ்வளோதான் பூட்ட கேஸ் இங்க யாருமே விதிவிலக்க பார்க்கறது இல்லையே அதனை எடுத்து சொல்லக்கூடிய சுபத்துவம் அவற்றை கூடுதலாக அதிகப்படுத்தக்கூடிய பாபத்துவம் ஏழில் சனி இருக்கிறார் அவரை நான்கில் இருக்கின்ற செவ்வாய் பார்க்கிறார் இது கூடுதல் பாபத்துவந்தான் நல்லதையே நம்ம நினைக்க வேண்டாம் எம்எலையும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மனுஷன் நல்லதை மட்டும்தான் சொல்றான் அப்ப கெட்டதே நடக்கலையா கண்டிப்பாக நடக்கிறது தொன்னூற்றி ஒன்பது நல்லவைகள் நடந்தால் ஒரு இடத்துல கெடுதல் நடக்கு நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே கெடுதல்கள் நடந்துறதில்லை உண்மையை சொல்லப்போனால் போனால் மனிதராக ஒரு நல்ல விதத்துல ஒரு கைகால் அமைஞ்சு நல்ல விதத்துல பிறவி எடுத்திருக்கின்ற நம்ம எல்லாருமே நன்றாக இருக்க பிறந்தவர்கள் மட்டுமே ஆரம்பம் நமக்கு நல்லா இருக்கணும்னு தான் அமையுது அதன் பிறகு வருகின்ற சில கர்ம வினை அமைப்புகளால நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா வேற மாதிரி ஆகுது அப்ப நம்முடைய தாட்ஸ் திங்கிங் எல்லாமே ஒரு முழுக்க பலன் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு ஜோதிடருக்கு விதியை டக்குன்னு எடுத்தவுடனே சொல்லாம இங்கே இந்த விதி வருகிறதா அதனை அடுத்து விதி விளக்குகள் என்ன அப்ப என்ன பண்ணணும் ஜோதிடத்தை ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் பார்வை பலம் என்றால் என்ன எத்தனை பேர் பார்வை பலத்தை எடுத்துக்கிறீங்க எட்டு பனிரெண்டு இடங்கள் சுபத்துவமானால் அவன் வா அவனுக்கு ஒரு சின்ன விதியை சுலபமா சொல்லிட்டு போயிட்டேன் உலகம் முழுக்க மிக பிரபலமாக தமிழர்களிடையே பேசப்படுகின்ற ஜோதிட இந்த அறிந்த தமிழர்களிடையே பேசப்படுகின்ற விதி இது எங்கட ஆன்லைன் கன்சல்டேஷனா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாருமே ஒரே விதி ஒரே அமைப்பு ஐயா உங்க எட்டு பன்னெண்டு சுபத்துவம் நீங்கள் நீங்க இந்த தசாபக்தியில இன்னைக்கு வந்தேன் இன்னைக்கு சிட்டிசன்ஷிப் இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்கேன் கன்னடாவில் இருக்கேன் லண்டன்ல இருக்கேன் அதுவும் புலம்பெயர் சகோதர சகோதரிகள் இவ புலம்பெயர்ந்த ச இலங்கை சகோதரர்களுடைய ஜாதகங்கள்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ பேர் ஜாதகத்திலேயே இந்த அமைப்பு இருக்கும் இதை எப்படி சொன்னேன் பார்வை பலம் என்கின்ற ஒரு விதியை அந்த விதி விளக்கை யாருமே எடுத்துக்கிறது இல்லையே பெரும்பாலும் பார்க்குறோம் கேந்திரத்தில் இருக்குது கோணத்தில் இருக்குது ஆட்சியாக இருக்குது உச்சமாக இருக்குது கடகலக்கணமா லக்னாதிபதி உச்சம் அங்கே பார்த்தீங்கன்னா லக்னா பன்னெண்டுல சூரியன் இருப்பார் பக்கத்தில் லக்னாதிபதி இருப்பார் அமாவாசை சந்திரன் அது அங்கே விதிவிலக்கு ஒருத்தர் வருவார் கடகலக்கணம் லக்னாதிபதி உச்சமானால் ஆயிரம் யானைகள் நாலாயிரம் குதிரைகள் நாற்பதனாயிரம் தேர்களுக்கு மண்ணை இங்கே நான் நடுத்தரில் இருக்கிறேன் சார் சந்திரதசை என்ன கழட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு அவர் அமாவாசைக்கு முதல் நாள் பிறந்தவர் அங்கே தானே நான் சொல்றேன் அந்த பாபத்துவம் ஆக ஆட்சி உச்சம் என்றாலும் சரி இதே கடகலக்கணம் சந்திரன் நீச்சம் அன்னைக்கு வைகாசி விசாகம் அன்னைக்கு சந்திரன் பௌர்ணமி சந்திரன் இந்த இப்ப வைகாசி விசாகத்துக்கு பார்த்தீங்கன்னா குரு வேற பார்ப்பார் ஒன்பதாம் இடத்துல இருந்து குரு உட்கார்ந்து ஒருத்தரை பார்ப்போம் எங்கே விதி லக்னாதிபதி நீச்சம் அடைந்தால் அவன் நீச்சம் என்பதற்கு பதிலாக நாச்சம் என்கின்ற அமைப்பில் அவன் எதுவுமே இல்லை விதிதானே லக்னாதிபதி நீச்சம் அடைந்தவன் எதையும் அனுபவிக்க முடியாது லக்னாதிபதியுடைய திசையில் அவனுக்கு எதுவுமே இல்லை அவன் எல்லாம் போயிடுச்சு இது விதி இந்த வருஷம் வைகாசி விசாகத்தை எடுத்துக்குவோம் கடக லக்னத்தில் ஒரு குழந்தை பிறக்குது வைகாசி விசாகத்தன்று என்னவா இருக்கும் வைகாசி விசாகம் பௌர்ணமி பூரண பௌர்ணமி பௌர்ணமி திதி இந்த வருஷம் மீனத்தில் குரு இருக்கிறார் இந்த வைகாசி விசாக சந்திரனை விசாக நட்சத்திரத்திலேயோ அனுஷமோ கேட்டையோ ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பார்க்கும் போது அவன் வாழ்க்கை எப்படி கெட்டு போகும் அதுதானே விதிவிலக்கு நம்ம கண்ணுல எடுத்தவன என்ன தெரியுது கடக லக்னா லக்னாதிபதி நீச்சம் தூக்கி போடு பீட ஜாதகம் இதெல்லாம் எங்க உருப்பிட போகுது அவனை பார்த்தா இருபத்தஞ்சி வயசுல அந்த பையன் வந்து சாச்சு என்னடான்னு பாருங்க விதி விலக்கு என்ன அவர் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் குருவின் பார்வையில் இருக்கிறார் ஒருவேளை சூரியனுக்கு கூட இருந்தே சுக்கரன் சேர்ந்திருக்கிறார் குரு சுக்கரன் ரெண்டு பேருமே பார்க்குறாங்க சூரியனும் சுக்கிரனும் அங்கே சேர்ந்திருக்கிறார்கள் வச்சுக்குவோம் லக்னாதிபதியை குருவும் சுக்கிரனும் வலுத்து சுபத்துவமாகி பார்க்க அங்கே லக்னத்தையும் குருபார்த்த ஜாதகம் ஜெயிக்க பிறந்த ஜாதகமாச்சே எதையும் ஆழ பிறந்த ஜாதகமாயிற்று அந்த விதிக்கு பதிலாக விதி விளக்கு வருகிறது அந்த விதி விளக்கு என்பதற்கான அமைப்புல தானே இங்கே சுபத்துவம் பாபத்துவம் சூட்சமவல கூட பைனலா வச்சுக்கலாம் சூட்சமவல் மனசுல தேக்க முடியாத ஒரு அமைப்பு இப்போது நான் சொல்லுகின்ற சுபத்துவம் நான் கண்டுபிடிக்கலையே ஏற்கனவே மூல நூல்கள்ல இருக்குது இல்ல என்ன அங்கெங்கே செதறி கிடக்குது அங்கெங்கே செதறி கிடந்த அத்தனையும் ஒரு சேர தொகுத்து ஆகா புலி இங்க பதுங்கிக்கிட்டு இருக்கு இந்த பிடிச்சுக்கோ ஜோசியம் அவ்வளவு சுபத்துவம் அப்படின்னு நான் ஒட்டு மொத்தமாக ஒரு முழுமையான வார்த்தையாக நான் அறிமுகப்படுத்திய இந்த விஷயம் சுபர் சேர்க்கை சுபர் சம்பந்தம் என்கின்ற அமைப்புல நம்முடைய மூல நூல்கள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கேன் ஆனா இவ்வளவு இதான் சொல்லலை யாருக்குமே அது பிடிபடல அந்த ஒரு இடத்துல நான் வந்து என்னை பற்றி பெருமைப்பட்டு ஆகணும் யாருக்குமே இதுதான் முதன்மைன்னு நான் சொல்லுகின்ற எங்களுக்குள் இல்லை கோணங்களில் இல்லை எந்த அமைப்புலையும் இல்லை எல்லா அடுக்குகளையும் தாண்டி இந்த இந்த கேள்வியாளர் கேட்டதை போல விதிகளை அனைத்தையும் தாண்டி விதிகளை மாற்றக்கூடிய விதி விளக்காக சுபத்துவம் பாபத்துவம் அப்படிங்கிற அடுக்கல தான் உண்மையான ஜோதிடம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு இதை உணர்ந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் அழகா ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்க ஜாதகத்தை நீங்களே பாருங்க நம்ம ஏன் அடுத்தவர் ஜாதகத்துக்கு போனோம் உங்க ஜாதகத்தை நீங்களே பாருங்க உங்க ஜாதகத்தில் இதை பேசிக்கொண்டிருக்கின்ற மேடையில் இருக்கின்ற ஒரு ஆசானாக உங்களுக்கு ஜோதிடத்தை சொல்லி கொண்டிருக்கின்ற என்னுடைய ஜாதகத்தில் புதன் நீச்சம் அவ்வளவுதான் லக்னாதிபதி நீச்சமானாலே எல்லாம் போச்சு எந்த கிரகம் நீச்சமாகிறதோ அந்த கிரகத்தின் காரக பலன்கள் கிடைக்காது விதி அதே கிரகம் நீச்ச கிரகம் பங்கமடைந்தால் காரகங்களை அதிகமாக தரும் விதி விளக்கு மேற்கொண்டு ஒரே ஒரு வார்த்தை தான் நான் சேர்க்கிறேன் அந்த பங்கமடைந்த கிரகம் பூரண சுபத்துவத்தை அடைந்தால் கொட்டும் எக்ஸ்ட்ரா சரி என்ன விட்டுருங்க உலகின் மிகப்பெரிய மூளை ஐஸ்டீன் மிதனலக்கணம் புதன் நீச்சம் குறிச்சு கூட இதையே நம்ம காலங்காலமா புரிஞ்சுக்கல ஒரு சின்ன வீடியோ போட்டேன் அவ்வளவு லட்சம் அரசர்களுக்கு அரசனாக ஆயிரம் வருடங்கள் தாண்டியும் இன்னும் நாம் நினைவு வைத்திருக்கக்கூடிய ராஜராஜன் ஐப்பசி மாசம் பிறந்தவன் ஐப்பசி மாசம் சூரியன் நீச்சம் அறிவாளிகளில் அறிவாளியாகிய இன்றி வரைக்கும் மறக்கவே முடியாத சார்பியல் தத்துவத்தை கண்டுபிடித்தவர் புதன் நீச்சம் இந்த விதி விதி விளக்குகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா இந்த லெக்சர் முழுக்க விடிய விடிய பேசிக்கிட்டு இருக்கலாம் அவ்வளவு கண்டென்ட்டுக்குள்ள போய் சுத்தி வர வேண்டியது இது ஒரு நீச்ச பங்கம் ஆக நீச்சம் இப்ப இந்த சப்ஜெக்டுக்கே விதி நீச்சம் என்பது விதி நீச்ச பங்கம் என்பது விதி விளக்கு நீச்சம் என்பதை புரிவதற்கு ஒத்துக்கொள்ளுகின்ற மனது அறிவதற்கு புரிந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்ளுகின்ற அறிவு அதை நீச்ச பங்கம் என்கின்ற வரும்போது அதுதான் லாஜிக் முரண்படுகிறதே ஜோதிடம் ஜோதிடமே முரண்பட்டது தான் ஆணும் பெண்ணும் இணைஞ்சுதான் வாழ்க்கை ஆண் ஒரு துருவம் பெண் இன்னொரு துருவம் இந்த ரெண்டு துருவமும் இணைஞ்சுதான் குழந்தையை பார்த்துக்குது குடும்பத்தை உண்டாக்கிது அப்போ இரண்டு வேறுபட்ட அமைப்புகள் இரண்டு முரண்பட்ட விஷயங்கள் இணைந்துதான் அங்கே ஒரு விதமான அமைப்பு உருவாவதைப் போல விதியும் விதி விலக்கும் நீச்சமும் நீச்ச இந்த மாதிரியான முரண்பட்ட லாஜிக் தன்மைகளை எப்போது நாம் புரிந்து கொள்ளுகிறோமோ அப்போதுதான் பலன் அறிய முடியும் நீச்சத்தை அறிந்து கொள்ளுகிறோம் நீச்சம் என்பது உதாரணமாக ஒரு ஆர்டிகில் எழுதின நீச்ச பங்க ராஜயோக எழுதின அதாவது உச்சம் நூறு மார்க் மூலத்திரிகோணம் மார்க் ஆட்சி அறுபது மார்க் நட்பு நாற்பது மார்க் சமம் இருபது மார்க் பகை பத்து மார்க் நீச்சம் ஜீரோ மார்க் ஆனால் நானே எழுதுனேன் நீச்சம் என்பது நீச்ச பங்கம் அதிலையும் வார்த்தைகளை செலக்ட் பண்ணி சொல்றேன் முறையான நீச்ச பங்கம் என்பது நூற்றி இருபது மார்க்னு எழுதின நூறு மார்க்கு மேல வாத்தியார் போடவே முடியாதே நூறு மார்க்கு மேலிட்டு இல்லையே ஆனா நீச்ச பங்கம் என்பதை நூற்றி இருபதாக சொன்னேனே ஏன் சொன்னேன் உங்களுக்கு எல்லாம் புரியணும்ன்றதுக்காக சொன்னேன் என்னடா குதர்க்கமா எதோன்னு எழுதுறாரு நீச்ச பங்கம் முறையான நீச்ச பங்கம் சில விதிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த விதி விளக்குகள் இருக்கின்றன ஒரு கிரகம் நீச்சம் அடைந்து விட்டது சந்திரகேந்திரத்தில் இருந்தால் அந்த கிரகம் நீச்ச பங்கத்தை அடைகிறது ஏன் என்றைக்கு சனியின் கேள்வியான ஏன் என்கின்ற கேள்வியை ஜோதிடத்தில் நம்ம கேட்குறோமோ அன்னைக்கு தான் நம்ம உண்மையான முழுமையான ஜோதிடனாக ஆக முடியும் சாய் கைதட்டுறதுக்காக சொல்லலை சாய்ந்தால் சாய்கின்ற செம்மறி ஆடுகளாக நாம் இருக்க வேண்டாம் இருக்கக்கூடாது ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் டெக்னாலஜியில் வந்துட்டோம் ஒரு காலத்தில் ஒரு குழுக்களுக்குள்ள ஒரு இனத்திற்குள்ள மட்டுமே வாரிசுகளுக்காக தகப்பன் மகனுக்கு தாத்தா பேரனுக்கு தன்னுடைய இனத்தவருக்கு தன்னுடைய குழுக்களுக்கு மட்டுமே போதிக்கப்பட்டு வந்த இந்த அருப்பெரும் சாஸ்திரம் மகா பெரிய சாஸ்திரம் என்னதான் ஒரு இன்ஜினியர் படிச்சாலும் ஜோசியர் ஆட முடியாது ஆனா எல்லா ஜோசியரும் இன்ஜினியர் எல்லாம் ஒரு நல்ல முழுமையான ஜோதிடரால சாஃப்ட்வேர் எழுத முடியும் எல்லா சாஃப்ட்வேர் இன்ஜினியரும் ஜோதிடர் ஆட முடியாது ஜோதிடம் தான் மகா நுணுக்கமான கலை அவ்வளவு காம்பினேஷன்ஸ் அவ்வளவு காம்பினேஷன்ஸ் எனக்கு ஆர்வம் இல்லை உண்மையிலே நான் ஒரு ஒரு வருஷம் இறங்கி படிச்சா நானும் கோடிங் எழுதுவேன் இப்ப சந்தோஷம் டெக்னிக்கல் அட்வைசரை சொன்னேன் ஆக எந்த ஒரு அமைப்பிலும் அப்ப நீச்ச பங்கம் ஒரு நீச்சம் சந்திரகேந்திரத்துல நீச்ச பங்கம் என்று சொல்லப்படுகிறது உங்களைப் போலவே நானும் ஒரு நாள் யோசித்தேன் ஏன் சந்திரகேந்திரத்துக்கு மட்டும் ஸ்பெஷலா நிறைய இடங்களை சொல்லவே இல்லையே நிறைய இடங்கள்ல என்ன தெரியுமா நம்முடைய விளக்க நூல்களாக இருக்கட்டும் மூல நூல்களாக இருக்கட்டும் சுருக்கத்தின் அவசியத்தை முன்னிட்டு அவங்களுக்கு கத்துக் கொடுக்க ஒரு கெட்ட எண்ணம் இல்லை இன்னைக்கு மாதிரி யூடியூப் இல்லைங்க அரை மணி நேரம் உட்காந்து பேசுகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு மைக்கு கிடைக்கல யூடியூப் கிடைக்கல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் அன்னைக்கு வெறும் பண ஓலை தான் கிடைச்சது அந்த பண ஓலையிலேயே எழுத்தாணி கொண்டு எழுதுவதற்குள்ள மண்ட காஞ்சு போயிடும் ஆகவே சுருக்கமாக எழுதுனாங்க சுருக்கமாக சொன்னாங்க நீச்சமா ஆமாடா நீச்சம்னா அப்படித்தான் வேலை செய்யும் சந்திரகேந்திரத்தில் இருந்தால் சந்திர கேந்திரம் என்பதை பிரதிபலிப்பு என்பதாக புரிந்து கொண்ட ஒருவர் தான் சந்திரகேந்திரம் சொன்னார் ஆனா அவர் அந்த ஏன்னு விதி விதி வந்துட்டா நீச்சத்திற்கு விதிவிலக்கு நீச்ச பங்கம் நாம் நீச்சத்தை மட்டுமே கணக்கெடுத்துக் கொள்கிறோம் ஏழில் செவ்வாய் நீச்சம் எட்டில் சனி நீச்சம் நான்கில் புதன் நீச்சம் புதன் நீச்சம் இவனுக்கு படிப்பே வராது அவன் தான் விஞ்ஞானியா இருக்கிறான் எங்கே விதியை விட விதி விளக்குகளை இப்போ இந்த கேள்விக்கு எங்கேன்றதை சரியா பொருத்தி சொல்லியிருக்கிறேன் ஒரு காரக கிரகம் நீச்சம் அடைந்து விட்டது அந்த நீச்ச கிரகம் நீச்ச பங்கம் அடைந்திருக்கிறதா முறையான நீச்ச பங்கத்தை அடைந்திருக்கிறதா இதில் இந்த நீச்சனை நீச்சன் பார்த்தா என்னன்றது இன்னும் என் மரமண்டைக்கு புரியவே இல்லை யாருக்காவது புரியுமா எனக்கு தெரியவே இல்லை அது ஏதோ தப்பா கூட இருக்கலாம்னு வேற சொன்னது ஆனா இன்னொன்னு என்னன்னா உனக்கு தெரியலன்னா அது தப்பா அப்படின்னு என் மனசு என்ன உஷாரப்படுத்துது ஒரு நாள் உனக்கு தெரிய வரலாம் நீச்சனை நீச்சன் பார்த்தால் சும்மா நெகட்டிவ் நெகட்டிவ் பிளஸ் சொல்லிட்டு போயிடலாம் எனக்கு இதே கிடையாது உடன்பாடே கிடையாது தெரிஞ்சாத்தான் சொல்லணும் சொல்லக்கூடாது நீச்சனை நீச்சன் பார்த்தால் நீச்ச பங்கம் என்பதற்கு என்ன அர்த்தம்னு தெரியல இன்னும் புரியல ஒரு நாள் புரிய வரலாம் நீச்சன் சந்திரகேந்திரத்தில் இருந்தால் நீச்ச பங்கம் நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சத்தை அடைந்தால் அது நீச்ச பங்கம் அது நல்லா புரியுது ஏன்னா வீடு கொடுத்தவனுடைய வலு எளிமையாக சொன்னேன் ஜமீன்தார் வீட்ல இருந்தீங்கன்னா உங்களை வந்து கொலையே பண்ணிட்டீங்கனாலும் போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஜமீன்தார் வீட்டில் இருக்கிறான்ப்பா இருக்கட்டும் ஜமீன்தார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு தான் உங்களை உள்ள வந்து கூப்பிடும் அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அதே ஒரு எளியவனுடைய ஒரு இல்லாதவனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது நம்மை அடித்து இழுத்து போகும் போலீஸ் வீடு கொடுத்தவனுடைய வலுன்றது இப்படித்தான் அது பாபராக இருந்தாலும் செவ்வாயாக இருந்தாலும் அந்த அமைப்பின் அடிப்படையில் ஒரு நீச்சன் நீச்ச பங்கத்தை வீடு கொடுத்தவன் ஆட்சி உச்சமாக இருக்கும்போது போது அடைகிறார் நீச்சனே கேந்திரங்களில் இருக்கும் போது நீச்ச பங்கம் ஓரளவுக்கு நீச்ச பங்கம் நீச்சன் பரிவர்த்தனையானால் நீச்ச பங்கம் இது மாதிரியான அமைப்புகள் ஒரு பத்து பன்னிரண்டு விதிகள்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா இது மாதிரியான அதிக விதிகள்ல கூடுதலாக நீச்சன் சுக்கர குருவோடு சேர்க்கை அமைப்புகள் இருக்கும்போது அது நீச்ச பங்க ராஜயோகம் என்கின்ற ஒரு அமைப்பு இந்த விதிக்கு விதி சூரியனுடைய நீச்சபங்கமாக இருக்கும் சூரியனும் ஜனியும் சேரக்கூடாது அதையும் சொல்லியிருக்கிறேன் இந்த விதிக்குள் விதி விளக்குக்குள்ளேயும் ஒரு விதி விளக்கு சூரியனும் துலாத்தில் சூரியனும் சனியும் சேரும் பொழுது நீச்சவங்க ராஜயோகம் கிடைக்காம ரெண்டு பேருமே கெட்டு போவாங்க ஏன் அது அப்படியே திருப்பி ஒளி தத்துவமாக வந்துடணும் ஏன்னா இங்கே ஒளியும் இருளும் ரெண்டு பேருமே எந்த இடத்துல இருக்கக்கூடாதவர்கள் இருவரும் துருவங்கள் பார்த்த உடனே முறைச்சிக்கிறவன் இவனை பார்த்த உடனே இந்த பக்கம் போறவன் அவனை பார்த்தவன அந்த பக்கம் போறவன் ஒளியும் இருளும் இருக்கின்ற இடங்கள்ல இந்த நீச்சபங்க ராஜயோகம் வேலையே செய்யாது சூரியனுக்கு இந்த வகையில நீச்சபங்க ராஜயோகம் கிடைக்கவே கிடைக்காது அவர் சனியோடு இருக்கும் பொழுது மிக அதீதமான எரிச்சலாகின்ற நிலைமையை சூரியனும் சனியும் அடைவார்கள் ஆக இந்த மாதிரி ஒரு விதியை சரி இவ்வளவுத்துக்கும் என்ன பேசிக்கா புரிஞ்சுக்கிறது தான் நான் எப்படி வந்தேன் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் படித்தேன் ஒன்றுமே புரியல என்னடா அவனுங்க விளையாடுறானுங்களா ஒன்றில் சூரியன் இருந்தால் ரெண்டில் சூரியன் மாங்கு மாங்கு மாங்குன்னு ப்ளஸ் டூ படிக்கிற ப வந்து நீட்டுக்கு தயாராகிற மாதிரி நெஞ்சில் குத்தி குத்தி கமலா யோகம் விமலா யோகம் அந்த யோகம் இந்த யோகம் மகா குபேர யோகம் மாதண்ட யோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அவ்வளோத்தையும் படித்து கடைசியாக தெரிஞ்சது எல்லாம் குப்பை எத்தனை பேரால் இதை ஜீர்ணிச்சிக்க முடியும் எல்லாத்தையும் எப்படி அப்போ சுலபமாக கொண்டு வந்துடுறது பேசிக் சுபத்துவம் ஏன் சொல்லப்பட்டது ஒரு பள்ளிக்கு போயிருந்தேன் இதே மாதிரி பட்டம் தருகின்ற நிகழ்ச்சி சொல்லி கொடுக்கின்ற ஆசிரியர் வட்டவான்மதிக்கு ஈரெட்டு பனிரெண்டில் அரவு அரவு எனப்படுகின்ற கருணாகம் இருந்தால் அப்படி அப்படின்னு ஒரு பாடம் சொல்லிக்கிட்டு இருந்தார் எனக்கே பொறுக்க முடியல வயசானவர் ஐயா கொஞ்சம் நிறுத்துங்க இப்படி தான் இந்த பள்ளியில் இந்த ஜோதிடத்தை சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மைக் அவர்கிட்ட வாங்கி கொடுத்து உங்கள் ஆசிரியர் சொன்னதெல்லாம் தப்புன்னு இப்படிலாம் படிச்சுக்காத ஏன் இந்த பாடல்களையே மனப்பாடம் பண்ணாத இப்போ இந்த அமல கமல விமல அத்தனை யோகத்தையும் மனப்பாடம் பண்ணாத இந்த வட்டவான் மதிக்கு ஐயா நிலாவுக்கு சந்திரனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் ராகு இருந்தா கெடுதல் ஏன் அப்படின்னா சந்திரன் ஒளி கிரகம் ராகு இருள் கிரகம் அங்கே ஆறு எட்டுல கேது இருந்தா இங்கே பன்னெண்டுலையும் ரெண்டுலையும் ராகு இருப்பாரு பக்கத்தில் இருட்டு இருக்கும் அதனால அந்த சந்திரன் கெட்டு போகுதுன்னு புரிஞ்சுக்கோனே இவ்வளவுதான் ஜோசியம் புரிஞ்சவங்களுக்கு இது புரியும் ஏன் நிலவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டுல ராகு கேதுக்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அதனுடைய எதிர்முனை கிரகம் அங்கே நிலவின் மீது நிலவிற்கு அருகிலே இருந்து நிலவின் ஒளியை மங்கடித்திருக்கும் அங்கே அந்த எந்த யோகமும் வேலை செய்யாது ஒளியின் அடிப்படையில் மட்டுமே யோகங்கள் இப்ப அத்தனை லைவ்ல என்ன சொல்றேன் சந்திர அதியோகத்தை உதாரணமா காட்டுறேன் விவரிச்சு காட்டுறேன் நல்லா இருப்பீங்கன்னு சொல்றேன் நான் என்ன கேக்குறேன் சக்சஸ் நீங்க வந்து எதிர்காலத்தை கணிக்க வேண்டாம் நம்மை ஆளுகின்றவர்கள் நம்மால் பாராட்டப்படக்கூடியவர்கள் நம்மால் அண்ணாந்து பார்க்கின்ற அமைப்பில் அத்தனை மாதிரி பெரியவங்க எல்லாம் பெரியவங்க ஜாதகத்தை பார்ப்பீங்க உங்க அளவுக்கு உங்களை சுற்றி இருக்கின்ற பகுதியில் ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறவர்களுடைய ஜாதகத்தை பாருங்க ஏன் அத்தனை ஜாதகமும் சுபத்துவமாகவே இருக்குது என்னைக்காவது பார்த்திருக்கிறீங்களா ஒரு கூவம் சென்னை பாஷையில சொல்லப்பனா ஒரு கூவம் கரையோரம் உழன்று கொண்டிருக்கின்ற ஒரு எளிய மனிதனுடைய ஜாதகத்தில் ஏன் அத்தனையும் பாபத்துவமாகவே இருக்கிறது லக்னம் செவ்வாசனி எல்லா செவ்வாசனி எல்லாமே பாபத்துவமாக இருக்கிறதே இது தாங்க வித்தியாசம் விதிகள் அதற்கு விதி விளக்காக ஒரு ஆக்கப்பூர்வமான நீச்சபங்க விதியாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அது முறையான விதியாக சொல்லப்படுகிறது யோகம் உடனே மறுபடியும் சொல்லுவேன் எந்த ஒரு ஜோதிடர் யோகத்தை எடுத்து கொண்டு பலன் சொல்ற ஆரம்பிச்சிங்கன்னா ஒத்துக்கவே மாட்டேன் அப்படிப்பட்ட ஜோதிடர் ஜோதிடரே அவர் பலன் இருக்காது உங்களுடைய ஜாதகத்தின் அமைப்பின்படி நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறது உடனே அங்கே பார்த்தா ஆறாம் அதிபதி நீச்ச பங்க ராஜயோகாதிபதியாகி எதிரி தான் வலுவார்ப்பான் யார் நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்க வேண்டும் ஒரு ஜாதகர் இப்படியே பலன் சொல்லி இருக்கிறார் மேஷ அதாவது புதன் நீச்சனம் புதன் நீச்ச பங்க ராஜயோகம் பங்கமாக ஆனால் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார் புதன் தசை நடந்துருச்சு அந்த ஜாதகருக்கு அந்த ஜோதிடர் அனுபவம் உள்ள ஜோதிடர் நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கின்ற இந்த புதன் தசையில் நீங்க ஆகா ஓகோ அப்படி சொல்லி முதல் எட்டரை வருஷம் என்ன நடந்திருக்கும் சொல்லுங்களேன் யார்னா ஒருத்தர் ரோட்டுக்கு வந்துட்டார் ரோட்டுக்கு வந்துட்டார் இங்கே நீச்சபங்க ராஜயோகம் எங்கே வேலை செய்யும் எதிரிக்கு வேலை செய்யும் ஏன்னா ஆறாம் அதிபதி அவர் எதிரி நமக்கு ஆகாதவைகள் எதிர்ப்புகள் கடன் நோய் எதிர்ப்புகள் நீச்ச அடைகின்றன அந்த திசை நடக்குது என்ன ஆகுது ரோட்டுக்கு வரப்போறாரு ஒரு இப்ப கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் எப்படி பலன் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியலா இருக்கும் போது அந்த நிகழ்ச்சி கூட நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சியை கூட சொன்னா கமர்ஷியலா இருக்கும்போது ஒரு பெரிய சென்னையில் ஒரு பிரபலமான ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் செயின்ஸ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரோட மூத்த அண்ணன் பெரிய ஆள் இன்னும் இருக்கிறார் உள்ள ஃப்ரெண்ட் படுத்துறாரு இவர் நல்லா என் ஜாதகம் பார்ப்பாருட்டு கல ஜாதத்தை எடுத்து வைக்கிறாரு நான் பார்க்கறேன் கும்பலக்கணம் சந்திரதசை வரப்போது சுக்கரன் உச்சம் சூரியன் உச்சம் சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் இருபது இருபத்தி நாலு டிகிரி வித்தியாசம் சுபத்துவம் இல்லை அமாவாசைக்கு அருகில் நெருங்கி கொண்டு இருக்கிறார் சுக்கரன் அப்பொழுது தான் உச்சமாக இருக்கிறார் அங்கே சூரியனோடு நெருங்கி கொண்டு இருக்கிறார் மூணு மாதத்தில் சந்திரதசை ஆரம்பிக்கும் போது எதையும் பண்ணாதீங்க அதை அப்போ ஆரம்பிக்க போகிறேன் இதை ஆரம்பிக்க போகிறேன் எல்லாம் போதுன்னு கரெக்டாக அஞ்சு வருஷத்தில் ரோட்டில் நின்று பார்த்தார் நடு ரோட்டில் நின்று பார்த்தார் நீங்கள் சொன்ன மாதிரியே ரோட்டுக்கு வந்துட்டேன் சந்திரதசை லக்னம் இதெல்லாம் கமர்ஷியல் ஜோசியர் ஆகிறதுக்கு முன்னாடி இது ஒரு வீடியோவாகவே போட்டிருக்கேன் லக்னம் ஆறாம் அதிபதி இரண்டில் ரேவதி நட்சத்திரத்தில் இதில் உச்சம் நினைக்கிறேன் சரியான பருவத்தில் அவருக்கு சுக்கர சூரிய தசைகள் நல்ல இருந்தே அவருக்கு மிகப்பெரிய நிலைமையில் சந்திர தசையை வரப்போகிறது அந்த சந்திரதசை பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு போக அவருக்கு என் கடை என் ஃப்ரெண்டை திட்டி யோ என் கடையிலே என் கல்லாலே என் கடையிலேயே என் கல்லாலேயே உட்காந்துக்கிட்டு இந்த மனுஷன் வந்து என்னையவே வந்து இப்படி சொல்கிறாரயா சந்திரதசை அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்ட்டு சந்திரதசையில் நான் ராஜாவை காட்டுறேன் பாருன்னு சொல்லி சந்திரதசையில் எல்லாம் சேர்ந்து கடையை பிடிக்கிட்டு புள்ள திரத்தி அடிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு கோயில் வாசல்ல தாடியை வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னீங்களே அந்த இவருக்கு நான் தாங்க அப்படின்னு என்கிட்ட வந்து நின்னார் அந்த பாப ஒளி அமைப்புகளை அப்பவே புரிந்து வைத்து கொண்டிருந்த ஒரு தான் சில இடங்களில் பலன் சொல்ல முடிஞ்சது அதாவது ஆதிபத்தியம் எங்கே செயல்படும் காரகம் எங்கே செயல்படும் இந்த நீச்ச பங்கமாக இருந்தாலும் கூட நீச்சபங்க ராஜயோகம் இருக்குது அந்த நீச்சபங்க யார் ராஜயோகம் எங்கே எப்படி செயல்படும் ஒரு நீச்சபங்க பங்க ராஜயோகம் இருக்கிறது ஒருவர் எழுதி கொடுக்கிறீங்க பழக்கம் எல்லாம் முடிஞ்சு போச்சு நான் மொத்தமா சொல்லல நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறது விளக்க உரைகள்ல என்ன இருக்கு இந்த கிரகம் நீச்சபங்கத்தை பங்கத்தை அடைந்து இந்த கிரகத்தினால் அவன் ராஜயோகத்தை அனுபவித்து பூமாரி பொழிந்து மங்கையர் உடைசோலை ஆயிரம் மங்கையர் பத்தாயிரம் பா மாடு பதினஞ்சாயிரம் குதிரை ஏழாயிரம் ரத்த கத்த ஜுத்தா பதாதிரிகளோட இவன் சேர்ந்த மன்னனாக இருப்பான் அப்படின்ட்டு விளக்க உரைகள்லையும் இருக்கும் நோட்லேயும் எழுதி கொடுத்துருவோம் நம்ம நீச்ச ராஜயோகம் அங்கே மேஷலக்னத்திற்கு புதன் நீச்ச இருந்து சுக்கரனோடு சேர்ந்து எங்கேயாவது சந்திரகேந்திரத்தில் இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு பிரேஜனம் இல்லையே கடங்காரனாக போகிறாரு ஆகவே எந்த ஒரு அமைப்பிலும் விதியை எந்த பாவகம் எந்த ஆதிபத்தியம் எந்த காரகம் எந்த அமைப்பில் இதற்காகவே மறுபடியும் லேசாக அந்த டச் பண்ண விஷயம் யோகங்களை தயவு செஞ்சு பாத்துராதிங்க நான் இத்தனை விஷயமான ஆயிரக்கணக்கான யோகங்களையும் ஆய்வு செய்து அதன் பிறகு நான் சொல்லுகின்ற ஒரு நாலு அல்லது அஞ்சு நல்லா பார்த்தீங்கன்னா பஞ்சமகாபுருஷ யோகங்களை கூட எங்கேயாவது ஒரு இடத்துல தான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து பஞ்ச மகாபுருஷம் என்று சொல்லப்படக்கூடிய பஞ்சபூதங்களால் ஆன ஐந்தே ஐந்து கிரகங்களுடைய யோகங்கள் ஒளி கிரகங்களுடைய யோகங்கள் மாறாதவை சந்திர அதியோகம் முதன்மையானது சந்திர அதியோகம் என்ன ஏன் சந்திரனை பிடிச்சிட்டு ஏன் தொங்குறோம் சந்திரன் 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 சந்திரனின் அடிப்படையில தான் ஜோதிடமே இயங்குது தசாபக்தியே பேசிக்கா சந்திரனில் தான் இருக்குது ஏன் சந்திரனுக்கு மட்டும் இத்தனை முக்கியத்துவம் பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு துணைக்கோள் சூரியனுடைய முழு ஒளியை வாங்கி நமக்கு பிரதிபலித்து நமக்கு தாயாக இருக்கக்கூடிய இந்த சந்திரன் தான் இரண்டாவது ஒகம் இது வலுத்தவன் ஒன்னு லக்னம் வளர்த்தவன் இல்ல ராசி வளர்த்தவன் ஒன்னு சூரியன் வலுத்தவன் அல்லது சந்திரன் வலுத்தவன் எந்த ஒரு நல்ல உயர்நிலை ஜாதகத்திலும் இதுதான் விதி இதுக்கு விதி வழக்கு வேற சூரியனும் சந்திரனும் கிடக்கூடாது முதல் அமைப்பு சூரியனும் சந்திரனும் கிடக்கூடாது குருவும் சுக்கரனும் கிடக்கூடாது லக்னாதிபதி கிடக்கூடாது நல்லா வாழ்றவன் எல்லா ஜாதகத்திலயும் இது கிடாம இருக்கும் அவரவருடைய ஏற்ப சரி தகுதி என்னங்க ஒருத்தன் கோடீஸ்வரன் ஒருத்தன் ஒரு லட்சம் ஒருத்தன் பத்தாயிரம் ஒருத்தர் அம்பானி இப்போ அதை விடலாம் மேலே எங்கெங்கயோ போய்கிட்டுருக்கு பில்லியன் கணக்கில் இதெல்லாம் எது நான் சொல்லுகின்ற ஒளியின் அடிப்படையில் அமைப்பில் ஆரம்பிச்சிருக்கு அதுதான் உண்மை நான் சொல்லுகின்ற அந்த ஒளியின் அமைப்பு ஒளியின் அடிப்படை சந்திர அதியோகமாக இருக்கட்டும் சந்திர அதியோகத்தை கூட மொட்டையாக மூல விளக்க நூல்களில் முடிச்சிட்டாங்க சில நேரங்களில் நம்ம வந்து டேய் கண்டுபிடிச்சா முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கடா போடா நான் ஏன் உனக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற பாணியில கூட சில நூல்கள் இருக்கின்றன சந்திர அதியோகம் சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சந்திர அதியோகத்தில் இருந்து சுப கிரகங்கள் நல்ல பலனை தரும் இதற்கு விதிவிலக்கு என்ன ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம் நேரடியான பதில் அவங்க சரியான பதில சொன்னாங்க ஆனா நேரடியாக பதில சொல்லல இதற்கு விதிவிலக்கு அமாவாசை சந்திரன் கரெக்டா நீங்கள் சொன்ன பதில் கரெக்டு தான் சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சந்திர அதியோகத்தோடு மிக மிக நல்ல பலனை தரும்னு தான் மூல நூல்கள் இருக்குது இதை எங்கேயுமே இதை தாண்டி நீங்கள் படிச்சே இருக்க முடியாது நான் இந்த விதி விளக்க சொல்கிறேன் அமாவாசை சந்திரனுக்கு சந்திர அதியோகமே கிடையாது அதானே நீங்கள் சொல்ல வந்தது பௌர்ணமி சந்திரனுக்கு தான் அதியோகம் நான் என்ன கேட்டேன்னா எதுக்கு இதுக்கு விதி விளக்கம் என்ன எது கிடையாது சந்திர அதியோகம் எது கிடையாது பௌர்ணமி அமாவாசைக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரனுக்கு அதியோகமே கிடையாது அமாவாசை சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் சுபகிரங்கள் இருந்தால் அந்த அதியோகம் வேலை செய்யாது ஏன்னா சந்திரனுக்கே ஒளி இல்லை சந்திரனுக்கே இங்கே பார்வை இல்லை இப்படித்தான் அந்த ஒளியா புரிஞ்சுக்க சொல்றேன் ஜோதிடத்தை இந்த மாதிரியாக ஒளி தத்துவத்தோடு ஒன்று சொல்லி விட்டார்கள் அப்படின்றதுக்காக அவங்க சொல்லிட்டாங்கன்றதுக்காக அதை கண்ணுமன்னு தெரியாம அதாவது நீசம் விதி நீச்சம் விதி தான் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை மேலை நூல்களில் கும்பத்தில் ஜோதிடன் இது குரு புதன் நீச்சம்னா கூட கும்பத்தில் புதன் நீச்சம் இல்லை ஏன்னா நம்ம கண்ணால் பார்க்குறோம் புதன் மீனத்தில் தான் நீச்சம் ஆகுது நீச்சத்தையும் உச்சத்தையும் இனிமேல் நம்ம நம்பாமல் இருக்க முடியாது நீச்சம் நீச்சம் தான் உச்சம் உச்சம் தான் மேஷம் மேஷம் தான் ரிஷபம் ரிஷபம் தான் விருச்சிகம் விருச்சிகம் தான் இப்போது நான் சொல்லுகின்ற சில விதிகள் அதாவது இந்த யோகம் இப்படி இருந்தால் இப்படி என்பதை கண்மூடித்தனமாக ஆய்வு மனப்பான்மையின்றி நம்புவதை விடுத்து ஏன் அந்த யோகம் சொல்லப்பட்டது எதுக்காக சொன்னாங்க இப்போ நான் கேட்டேன்ல உங்களை ஒரு கேள்வி யோகம் முதன்மைப்படுத்தி பலன் சொல்கிறேன் கரெக்டாகவே இருக்குது எல்லோரும் புரிஞ்சுக்கிறீங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்தா புரியுறீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகத்தை பார்த்தா புரியுறீங்க ஏதோ ஒரு நிலையில் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறீங்க இதற்கு விதி விலக்குகள் என்ன அமாவாசை சந்திரனுக்கு வந்து அந்த யோகம் செயல்படுறது இல்லைன்றத நான் தெளிவுமாக அந்த பலன் செயல்படுறதே இல்லை அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா முழு ஒளித்திறனோட அமைப்பில் இருக்கும்போது தான் அங்கே புதனும் சுக்கரனும் நேரதுலேயே வந்து நிற்கும் அதையும் அப்படியே தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன் எப்படி எந்த அமைப்பில் சில நேரங்களில் பரிவர்த்தனை யோகங்கள் ஆக இந்த மாதிரியான அமைப்புகளில் எப்பொழுது ஒளி தத்துவமாக ஒரு விதியை புரிந்து கொள்ளுகிறோமோ அந்த இடத்துல நீச்சமாக இருக்கட்டும் கேந்திரமாக இருக்கட்டும் கோணமாக இருக்கட்டும் விதியை விட விதி விளக்குகளை மனதில் இருத்தி அது கொஞ்சம் அனுபவம் வேணும் ஏன்னா நம்ம விதியைத்தான் படிப்போம் விதி வழக்குகளை அனுபவத்தில் தான் வரணும் சொல்லலையே யாரும் சொல்லலையே விதியை மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க விதி வழக்குகளை நம்ம தான பார்த்து 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 படித்து மனசுக்குள்ள உரு போட்டு உரு போட்டு அப்புறம்தான் வந்து அந்த விதி விளக்குகளை அமைப்பு வரும்